அக்னி சூழலே இறங்கினபடினால் கட்டப்பட்டு அக்னி சூழலே தள்ளப்பட்ட எபிரேய வாலிபர்கள் விடுதலையோடு உலாவினார்கள் அக்னி அவர்களை சேதப்படுத்தது இல்லை அவளுடைய வஸ்திரம் எரிந்து போகல அக்கினி மனமும் விசல இப்போ விசலா ஒரு தீல போட்டோம்னா என்ன அந்த முடிவு கருகி போகும் அது ஒரு நாற்று அடிக்கும் வஸ்திர இல்லை அதுல ஒன்றுமே இல்லை ஏன்னா அங்க ஆண்டவர் அவங்களோட அங்கே உலாவுக்கிறார் நீங்க கூட இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை ஷூலை போல ரொம்ப ஏழு மடங்கு எரியுதுன்னு சொல்லி கவலைப்பட்டுட்ருக்கிறீங்களா ஆண்டவரை கூப்பிடுங்க அவர் அங்கே வந்துடுவார் அதான் சொல்றாருல என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாவது அதாவது நினச்சே பார்க்காத அளவுக்கு கத்துரு உதவி செய்து உங்களை அழைய காரியங்களையும் உங்களுக்கு செய்வேன் அவர் நோக்கி கூப்பிடணும் நீங்கள் வந்து அதை பழகிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவ சமூகத்து பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லாம் போய் அவர் சமூகத்தில் சொல்லிட்டிங்கன்னா அவர் உடனே உடனே அதுக்கு சொல்யூஷன் சொல்லிடுவார் விடுதலையும் பண்ணிவிடுவார் அதை தான் இங்கே செய்யணும்